இப்போ நான் சொல்ல போகிறது காலஹஸ்திரி வாயு லிங்கா. கண்ணப்ப நாயனார் ஒரு வேடர், ஹண்டர், வேட்டையாடி உணவு சேகரித்தார். அவர் தலையில் ஒரு தொப்பி மாதிரி ஒரு ரவுண்டு பேண்டு கட்டியிருப்பார், பூவும் வச்சுருப்பார், அம்பு வச்சுருப்பார், வில்லு வச்சுருப்பார். வேடருக்கு ஏற்ற தோற்றம், வேட்டையாடுவது, அவர் கனிகளை சேகரிப்பது, அனிமல்ஸை சாகடிப்பது, இதுதான் அவரது தொழில். ஒரு நாள் அப்படி வேட்டையாடுகின்ற பொழுது ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார். அந்த காளஹஸ்திரி மலையில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கம் ரொம்ப அழுக்காக இருக்குது, பல நாட்கள் பூஜை செய்யாமல் ரொம்ப பறவைகள் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கு, தூசி விழுந்திருக்கு, இலைகள் இருக்குது. ஐயோ, அவருக்கு தெரியும், அது கடவுள்னு தெரியும், எங்கேயோ பார்த்துருக்காரு. ஐயோ, படைப்பில் உறைகின்ற கடவுளை பார்க்குறாரு பாருங்கள், எந்த ஆழத்துக்கு அவர் போகிறாரு என்றது தான் இந்த கதையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடனே அதை தூசி தட்டி அதை தட்டினா கூட போக மாட்டேங்குது. பக்கத்தில் ஒரு சின்ன அருவி போகுது, அங்கே ஓடி போய் ஏதாவது முண்டுன்னு வரலாம் பார்த்தா எதுவுமே இல்லை, கை தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. போயிட்டு வாய் நிறைய மூச்சு திட்டுற வரைக்கும் வாயில் தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த வாயில் இருக்கிற தண்ணியை அது மேலே ஊற்றி சுத்தமாக கழுவுறார். கழுவிட்டு அதுக்கு பொட்டு வைக்கணுமே, அங்கே சாணம் இருக்கிறது, அந்த சாணத்தை கரைச்சி அதுக்கு பொட்டு வைக்கிறார். கடைசியாக அதுக்கு ஏதாவது மலர்கள் சூடணுமே, தன் தலையில் இருக்கின்ற மலர்களை எடுத்து அதுக்கு அபிஷேகம் செய்கிறார். கடைசியில் ஏதாவது படையல் வைக்கணுமே, கடைசியாக தான் ஹண்ட் செய்திருந்த ஒரு பன்னி, பன்னியை வெட்டி வெட்டி அந்த கடவுளுக்கு போடுறார். ரத்தத்தை எடுத்து சிவலிங்கத்து மேலே தெரிக்கிறார். கனிவோடு பார்க்கிறார், டான்ஸ் போடுறார், மணிக்கணக்காக நடனம் புரிகிறார், தன்னையே மறக்கிறார், இழக்கிறார். அப்படியே பார்த்து கண்ணை திறக்கும்போது சிவபெருமான்கிட்ட ரெண்டு கண் இருக்கும், ஒரு கண்ணில் ரத்தம் வருது, அங்கே படம்தான் இருக்குங்க, ஒரு கண்ணில் ரத்தம் வருது. கனிவு பாருங்கள் எவ்வளோ பைத்தியக்காரனை ஆக்குது, ரத்தம் வருது. இன்னும் ரத்தம் வரதை பார்த்துட்டு பதப்படுத்து போகிறார், யோசனை கூட பண்ணல. அப்படியே அடுத்த நிமிஷம் வில் எடுக்கிறார், எடுத்து கண் எடுத்து அப்படியே அப்புறார். இதை அப்பிட்டு பார்க்குறான், இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது. என்ன பண்ணுறான், மறுபடியும் இன்னொரு அம்பு எடுக்கிறான். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான், காலை தூக்கி லெஃப்ட்டு கண்ணு மேலே வச்சுக்கிறான். எது ஒழுகுதோ, ஒன்று கண்ணை ரிப்பேர் பண்ணிட்டான், எது இப்போ ரிப்பேர் இது பழுதுபட்டுருக்கிறதோ அந்த கண்ணு மேலே காலை வச்சுக்கிறான். ஏன்னா இவன் ரெண்டு கண்ணு கிடையாது, கண்ணை பிடுங்கினா கூட எங்கே வைக்கணும்னு தெரியணும். ஆகவே காலை அடையாளம் வைத்து இந்த கண்ணையும் பிடுங்கி அதில் போட்டு அப்புறம் அப்பிட்டு நடனம், கனிவு பார்வையில் நடனம் ஆடுறான், ஆடி ஆடி ஆடி. அப்புறம்தான் அங்கே ஒரு உருவம் வரும், வந்துட்டு அந்த சிவபெருமான் ஒரு முனிவர் தோற்றத்தில் வந்து அவரை நெஞ்சுருக கட்டி கொள்வார், அவரை விண்ணகத்துக்கு எடுத்து சென்றார் என்கின்ற கதை நாயன்மார்கள் கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆழமான ஒரு ஆன்மீகத்தை இவ்வளோ தூரம் கூட போக முடியுமா, இப்படியும் இருப்பாங்களா, இந்த அளவுக்கு போகிறது எந்த ஒரு கலாச்சாரத்துலேயும் நடந்ததுதான் நடக்கலையா வேறு கேள்வி, ஆனால் இந்த கதை இவ்வளவு ஆழத்திற்கு ஒரு மனிதன் போக முடியுமா கடவுளை பார்க்கறதுக்கு, இதுதான் பெரிய திருப்பயணம். கடவுளை கண்டுபிடிச்சி அதுவாகவே மாறிட்டார், அவ்வளோதான்.